புது வீட்டுக்கான மார்பிள் வந்து நாங்கள் செலக்ட் பண்ண போறோம். வாய்ப்பு இருக்குதா இல்லாட்டி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லாட்டி சேம் இதே மாதிரி இருக்கு? ஆனா எதை பார்த்தாலும் வடிவாய்தான் இருக்கும். படம் இல்லை, இந்த சும்மா பிளேனா எப்படி போடலாம் நாங்கள்? ஃபைனலாக ஏதாவது அவளை சூஸ் பண்ணுவோம். நம்மளை நீங்கள் காட்டிட்டு போனால் புது சாரி சிவர் இருக்கு, இது சிவருக்கு எடுக்கலாம். இது நிலத்தை பிஞ்சு இது எப்படி இருக்கு நிலத்துக்கு? நார்மல் ஹோமாட்டோ எல்லாம் என்ன ப்ரைஸ் அண்ணா? 45 இருக்கு. அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை வரப்படுமே. நாங்கள் என்னண்டா இப்போ ஒரு தடவை தான் என்ன செய்கிறது, இப்போ செய்யும்போது பெஸ்ட்டாக செஞ்சிட்டோம்டா பிறகு மாற்றி கொண்டு இருக்கலாதானே. முன்னுக்குள்ளே மாப்பிள்ளைகள் ஸ்டாக் இருக்கும் தானே? இப்போ எங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எடுத்திருக்கோம், அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு காட்டும்போது அதை இதை எடுத்துருவீங்க தானே? ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஸ்டான்லி ரோட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களுடைய புது வீட்டுக்கான மார்பிள் வந்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்வையாளர்களாகிய நீங்கள், அதாவது எங்களோட உறவுகளாகிய நீங்களுமே வந்து சொல்லலாம், இது வேணாம் தம்பி, இது எடுங்கோ, இது எடுக்காதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டுக்கு ரொசலில் போயிட்டு பார்ப்போம். ஆனால் அதில் பார்த்துட்டு அவங்க எடுக்காம விட்டுட்டு நிற்கிறாங்களோ ஒரு யாடா என்ன பார்த்தோன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா எடுக்கணும்னு இல்லை, அப்போ போய் பார்க்க பல கடை பார்த்தா தானே ஒரு கடையில் எடுக்கலாம். ஐயா நாங்கள் ரொசலில் பார்ப்போம். நோ பார்க்கிங் போட்டு வச்சுக்கோங்க ரொசலில். அப்போ எங்க கடை அப்போ பார்க் பண்ணுறாங்க? முந்திய ஒரு காலம் இதால் போய்க்குள்ள பார்க்குறடா. அப்போ இந்த ரொசல் வந்து என்னத்துக்கு கிடக்குது இதுலேருந்து? இந்த இதுதான் ஃபஸ்ட் டைம் இருக்குள்ள உள்ளட போகிறோம். ம், அதுவும் பங்கடை போட்டு காண்டி எங்க இறங்கிட்டா ரைனியா சரியா? அவங்கள கஸ்டமர் பார்க்கிங் ஏரியா இதுராப்பா. இப்பமா 4-2 மாவுளும் பதிக்கிறாங்க. அந்த யாரு கவியக்காவட்ட பதிச்சிருந்தாங்க, அது 4-2 மாவு. அது ஈஸி இல்ல, கொஞ்சம் வேலையும் சுலபமா முடியும். புளியலும் கொஞ்சம் சுலபம், மற்றது புளியலும் கொஞ்சம் குறைவா இருக்கு நினைக்கிறேன். ரெண்டு கடவுள் அந்த மாதிரி ஏசி போட்டு ஆக்கல காணியில வந்து என்னென்ன காய்க்கிறாங்களோ ஐயா. அப்பி நான் ஏங்கி போனப்போ இப்படியே பாக்குற, என்ன சொல்றது, அகலம் வந்து ஒரு 16 இருக்கும் போல, 16 இல்லையா, 16 இருக்கும். நீளம் வந்து ஒரு 30-40 கிட்ட வரும் போல இருக்கு சொல்லி. இல்லை இது வந்து ஜஸ்ட் நாங்கள் இப்போ என்ன மாதிரி ஐடியா, இப்போ அம்மாக்கள் வந்து வெளியில் போகிறாங்க. ஸோ வந்து அவங்க போக முந்தி அவங்களோட விருப்பத்தை எங்கே கேட்டோக்கா சூஸ் பண்ணுவோம்ண்டு. சூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நாங்கள் பிறகு வந்து எடுப்போம் வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு. இப்போ இல்லை எங்களுக்கு வீடு ஃபுல்லாக தேவை டைல்ஸ் வந்து. இப்போ நான் இன்னும் பதிக்கல ஒன்றுக்கும், இப்போ தான் வந்து அந்த பிளாஸ்டரிங் எல்லாம் முடிஞ்சு அந்த வேலையெல்லாம் முடியுது. நீ அடுத்தது வந்து டைல்ஸ் தான். அப்போ எங்களுக்கு வீடு ஃபுல்லாக வந்து தேவை, அப்படியே நியாயமான கோஸ்ட் வந்து டைல்ஸுக்கு மட்டும் முடியும். ஸோ இதுதான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டைல்ஸ் சம்மந்தமாக. இப்போ நீங்கள் சாதாரணமாக இருக்கா என்னென்ன மாதிரி என்ன விலைகள் போகுது அண்ட் வந்துட்டு என்ன மாதிரி டிசைனர் 20% டிஸ்கவுண்டா? இப்போ என்ன 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 ஸ்பெஷல் ஆஃபர் எதுமா? ஒவ்வொரு மந்த்தும் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் கோட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் டிஸ்கவுண்ட். ஓகே,
இந்த ரேஞ்சஸ் இது வந்து புதுசாக வந்த கோட்ஸ் எல்லாம். ஓகே இதுக்கு என்ன பதில் 20% போயிட்டு 20% பாலிஸ்டர் ஷைனிங் வந்து கூட சைனிங் வந்து கூட எது வந்து கொஞ்சம் அந்த பாவனை கூடன்னா குவாலிட்டி வந்து சேம் தான், குவாலிட்டி சேம் தான், ரெண்டும் வந்து ஃபினிஷிங்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இது மப்பண்ணா வளக்கும் அம்பண்ணி போட்டு காய் இல்லையா வளக்கும் அடிச்சிருக்கவில்லையா கிட்டத்தட்டம் கழியும் என்ன. ஓகே நான் கூடாமல் நான் ஒயிட் ரிலேட்டடாக சூஸ் பண்ணுறேன் இல்லை மாமா ஒயிட் தான் நல்லா அண்ட் உங்கள்கிட்ட என்ன அந்த சிங்கிள் ஹோமோட் ஐட்டம் எல்லாம் இருக்குது தானே என்ன நினைக்கிறேன் கவியக்காவட்டே இருந்தது இதுகள் மேல தானே இது இல்லை இது இல்லையோ இது எது ஆ இதே ஆ அது இல்லை அப்போ இதை வடிவாக காட்டுற இந்த ஐட்டத்தை இருக்கா இது இதெல்லாம் தானே நான் அந்த 20% டிஸ்கவுண்ட் போது என்ன நார்மலாக இப்போ 20% டிஸ்கவுண்ட் நின்றுட்டு அப்படின்னு சொன்னால் 2000 அந்த ப்ரைஸ் தான் அந்த ப்ரைஸ் நாங்கள் கூட எடுத்தால் குறைச்சி தருவீங்களோ டிஸ்கவுண்ட் 0% இருந்தால் வந்து நாங்கள் அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அங்கே எடுக்கிற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சி தருவீங்களே அனுப்பி எடுத்து தருவீங்களா என்ன இப்போ எல்லாம் புக் பண்ணி விட்டால் பிறகு வந்து எடுக்கலாமா ஒரு 2 மாதத்தால் என்ன அவங்க இதே டிஸ்கவுண்டோடய எங்களுக்கு தருவாங்களாம் ஒரு வகைக்கு பிறகு கூடினா அதே டிஸ்கவுண்ட்ல எடுக்கலாம் குறைஞ்சாலும் கழிக்க மாட்டாங்க குறைஞ்சாலும் கழிக்க மாட்டாங்க இப்போ ஓட பண்ணி விட்டா உங்களுக்கு இதே டிஸ்கவுண்ட்ல தருவாங்க ஓ அது நார்மல் தானே அது என்ன ஓ ஒரு மாவுள்கிட்ட விலையாங்க 2000 ரூபா 2x2 விலை இது இப்போ 1200 ரூபா இப்போ நீங்கள் தைச்சல இந்த இது இந்த கழிவு எடுத்துட்டா பாரமாக நீங்கள் அந்த ஃபுல் ப்ரைஸ் தான் கொடுக்கணும் ஐயா இந்த ஃபுல் ப்ரைஸ் கொடுக்கோம் நாங்கள் அது எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிடல அது இப்போ நார்மலாக இந்த 2000 தான் விலை நீண்ட காலமாக இருக்குதானே அப்படியா இல்லாடி ப்ரைஸ் வந்து மாறல ஆனால் டிஸ்கவுண்ட்கள் கூட குறைஞ்சி வரும் அங்கே இங்கே இது கொஞ்சம் பொலிஷிங் மெட்டீரியலாம் பொலிஷிங் தான் ஆனால் இது என்னென்னு சொன்னால் அந்த மப்பண்ணை இஞ்சால தான் தள்ளி பார்க்கணும் முடியும் உங்களை வேறு அது அங்கே இல்லை இது பொலிசிங் இது ஓகே பொலிசிங் ஆனால் இந்த மப்பண்ணி போட்டு காய் இல்லையண்டா கொஞ்சம் பழக்கல் தன்மையாக இருக்கும் உளுத்தி விட்டுரும் பாத்ரூமுக்கு எடுக்கிறது இப்படியானாலும் எடுக்கக்கூடாது என்னது வழுக்கல் வழுக்கல் தான் வழுக்கல் உங்களுக்கு இதான் பிடிச்சிருக்கு சிஜி அப்படின்னு இல்லை எனக்கு இது சம்மந்தம் மாபிள் சம்மந்தமாக அனுபவம் குறைவு தானே ஏன்னா கொஞ்சம் விளக்கு வேண்டு போயேன் கிட்டத்தட்ட எது எதை பார்த்தாலும் சேம் மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட பெரிய வித்தியாசம் வந்து இல்லை இது கலர் வித்தியாசம் அப்படியே தெரியுது ரொசல் கூட மாவுளுக்கும் ரொசல் தானே வர்றவங்களே நான்
அதே மாதிரி இன்னும் ஏதோ ஒன்று இருக்குதுல்ல மெக்டைல் அப்படி இன்னும் ஏதோ ஒன்று இருக்குல்ல அது இப்போ நிறைய இருக்குது மெக்லங்கான் இருக்குது மற்றது லங்கா டைல்ஸ் லங்கா டைல்ஸ் லங்கா டைல்ஸ் ஏன் கம்பெனிஸ் இருக்குது நார்மலாக இந்த கலர்கள் என்னத்துக்கு சூஸ் பண்ணுறவங்களேன்னா அந்த கொஞ்சம் பய கூடுனா இதன் பூச்சி புழுக்கள் அப்படி இருந்தாலும் தெரியும் இந்த இது இதுதான் நீங்கள் தெரிலங்க அப்புறமேட்டு இதுக்கு அடுத்தது எதுங்க இதான் இருக்கும் இதுதான் காட்டுங்க நார்மலாக ரெண்டு கிராண்டு இதில் இருக்கிறது தானே ஏன்னா அவ்வளோதான் இங்கே இது இந்த இது இதுவும் ஒன்றுருக்கோம் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு இதுவும் மட்டும் இருக்குது இதில் கொஞ்சம் டார்க் இது கொஞ்சம் லைட் ஆனால் டார்க்கண்டா தானே தெரியும் அம்மா லைட் தெரியாது இல்லை என்ன என்ன தெரியும் இந்த 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 பிளாக் பிளாக் டிசைன் தெரியும் வந்துறீங்களோ டிசைன் தெரியுமோ அதுவே நல்லா தான் இருக்கு கூடின பாவம் வெளிச்சம் இருந்தால் தான் நல்ல வெளிச்சம் இருந்தால் தான் வீடும் வெளிச்சம் போயிட்டு அதே நேரம் எதுவும் பூச்சி புழுக்கள் வந்தாலும் அது பகண்டாலும் பார்க்கக்குள்ளே கொஞ்சம் உள்ள தான் நல்லா அதுவும் ஓகே 20% இதை விட அது பரவாயில்ல போடுவாங்க அந்த ரெண்டுக்கு நாலுக்கு ரெண்டு எங்கே இருக்குது இதுவா அது 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 பதிக்கிறது ரிஸ்க் நான் எல்லாரும் பதிக்க இதுவும் 15% ஆஃபர் போகுது என்ன இது 5900 இது என்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஆகுது கார் பார்க்குகளுக்கா ரைட்டு அப்படி அப்படியா இதில் எங்க இருக்குவா என்னதுக்கு ஓ அதுக்கு மட்டும்தான் போகிறா ஆனால் எதை பார்த்தாலும் வடிவாக இருக்கு வடிவமாக தான் இருக்கும் அந்த ஹோ அன்றைக்கு ஒரு சுவிஸ்லேருந்து ஒரு அங்கிள் சொல்லியிருந்தாருங்க ஹோம்ஒர்க் வந்து இப்படி நிலத்தோட ஃபிட் பண்ணுற எடுக்காமல் அந்த சிவரோட சிவரோட அப்படியே சிவருக்குள்ளே வச்சு பதிக்கிற மாதிரி தெரியுது அந்த 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 இருக்கா ரைட் அந்த 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 மாடல் அதை சூஸ் பண்ண சொல்லி அது வந்து தண்ணி வந்து உங்களுக்கு சிவரை கூட்டு போயிடும் ஓ அது என்ன வெயிட் தாங்குமா தாங்குமா கேஜி மாரியா என்ன 800 கேஜி அதோட சிவரோட ஃபிட் பண்ணுறது என்ன அதால் எனக்கு அந்த கோமாட்டிலேயே அந்த தண்ணி வந்து ஃபில்லப் பண்ணுறது கொஞ்சம் மொத்தமோ இல்லை மெலிசு ரெண்டு பேருங்க தண்ணி கூட்டியாக வந்து ரொம்புற மாதிரி பேருங்க அது சும்மா வரலாம் வரீங்க இது எல்லாம் ஒரே போம் தானே எத்தனை லிட்டர் சாதாரணமாக அந்த இந்த ஹோம்ஒர்க் வந்து என்ன விலையாண்ணா இது 85000 அது 1.49 ஆ அப்போ நினைக்காது இந்த பேலன்ஸ் பார்ட் இருக்கு உள்ளுக்கு அந்த ஃபின் இது ஒட்டுறது இதெல்லாம் அது என்னது அது என்னது கொம சிங்கா அது என்னது ஓ என்ன ஹோம்ஒர்க் தானே அதுவும் அந்த மாற்றுத்திறன் ஆஹா ஆ
அதில் போவாங்களா? ஓகே ஓகே. டெப்பால் இல்லாமல் சிலர் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக இதுவும் இருக்குல்ல, வாஷ் பண்ணுறதும் அந்த சிஸ்டம் இருக்குல்ல, என்ன சென்சார் இப்போ சென்சார் மாதிரி இருக்குது. ரிலீஸ் பண்ணிடுறேன் நான் அந்த கொழும்புல எங்கேடா எங்கேடா அந்த சூரியன் எஃப்எம் இருக்கிற பில்டிங் என்ன பேர் அது, அந்த பில்டிங்கில் கிடந்த இல்லை அந்த சிஸ்டமே. மற்றது அந்த பாத்ரூம் கண்டு செப்பரேட்டாக இருக்கும் இல்லை மாப்பிள்ள, அதில் இருக்குது என்ன எதுக்கு எல்லாத்துக்கும் 35%? 600 ஆனால் இதில் சூஸ் பண்ணுறதுங்களுக்கு மெட்டீரியல்ஸ் குறைவாக இருக்குது, இதோட இருக்குது அடிஷனல் இது 35% ஆஃபரில் போகுதா? ஆனால் இது நல்லா இருக்குதானம்மா, ஆனால் இது இது எங்கள் சிவரேக பதிக்கத்தானே பாத்ரூமுக்கு, அதான் சிவரேக பதிக்க நிலத்துக்கு படிக்கலாம், பாத்ரூம் சிவரேக பதிக்கலாம் தானே, நிலத்துக்கு மெட்டான் போடணும் மெட்டான், எல்லாட்டி பழக்கம் குளிச்சு போட்டு குளிக்கிறாங்க மெட்டான் போடணும். இன்றைக்கி நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணுங்க உங்களோட, நீங்கள் வந்து இப்படி படங்கள் எல்லாம் போடாதீங்க, வடிவிருக்காது படம் இல்லை அந்த சும்மா பிளேனா எப்படி போடலாம் நாங்கள் பிளேன் வடிவாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் நிலத்துக்கு அதில் அந்த கலர் எடுக்கிறீங்களா அதே மாதிரி கலரில் எடுத்தீங்கன்னா எல்லாம் வீடு முழுக்க ஒரே மாதிரி இருக்கும் இல்லையோ? இல்லை இது பாத்ரூமுக்குள்ளே அனைவரை போதும், பாத்ரூமுக்குள்ளே தான் நான் இல்லை கொஞ்சம் என்னென்னு சொல்கிறேன், பாத்ரூமை திறந்தாலும் உள்ளுக்கு தானே வீட்டுக்குள்ளே திறந்தாலும் ஜலகோல் பக்கம் எல்லாம் அதே கலர் தான் நிகராக்கு, இருந்தால் எடுக்கலாம் இல்லையா நீங்கள் போடலாம் கொஞ்சம் வித்தியாசமாக போடலாம். இது 35% ஆஃபர் போகுதா? ரெண்டா இப்போ எவ்வளோ காலமாக போகுது அண்ணா ஆஃபர் இது இந்த மாதம் என்ன மாதிரின்ற அவங்களோட கதைச்சி போட்டு எத்தனை வேணுமென்ற மாதிரி ஃபைனல் பண்ணினா அவருக்கு ஆர்டர் பண்ணி விடலாம் அப்படின்டா இந்த ஆஃபர் சீசனுக்குள்ளே, அதுக்காண்டி ஒஃபர் போகிறதுக்காண்டி இது எடுக்கணுமெண்டு இல்லை, ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது ஒஃபர் போகிறதுக்குள்ள, என்ன 35% 35% நியூ அரைவல் என்ன அதில் எழுதி இருக்கு அது 35% ஆகும். ஆனால் கொமனா இந்த பாத்ரூமுக்காம இந்த டிசைன் டிசைன் வித்தியாசமான இதுகள் எல்லாம் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க சில இடத்துல இந்த மீன்கள் மாதிரி கல்லுகள் மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க, அது கொஞ்சம் வேறு பாத்ரூம் மாப்பிள் வேறு ஹாட்டுக்குண்ணா ஒஃபர் இல்லாத ஐட்டங்கள் ஒவ்வொரு ராத்திரி வேலையிலும் ஆனால் இதில் இருக்கிறத விட நல்லா இருக்கு இதிலெல்லாம் பழசு இதுவும் நீ வரையவில்லை, ஆனால் இதுக்கு ஆஃபர் இல்லை அப்படியே அதுக்கு இருக்கா மட்டும் இருக்கு உள்ளுக்கு வந்திருக்கேன், அதாவது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோடயே அதுக்கு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படியே குறையுமே என்ன இதுகள் வாய்ப்பு இல்லை. இந்த அந்த எப்படி இப்படி இப்படி தான் நடிக்கிறான் அது கொஞ்சம் சில்லித்தனமாக இருக்கு மேன் சின்ன பிள்ளைத்தனமாக கொஞ்சம் இதுவும் நல்லா இருக்கு இல்லையா இதுவும் கொஞ்சம் வேறு அந்த இதாக இருக்குது இது அந்த டிசைன்ன்ற கப்பால் இந்த மேடு பள்ளம் மாதிரி மேடு பள்ளம் மாதிரி இருக்குது நிலத்துக்கா இல்லை சிவருக்கு சிவரு கண்டாப்பா ஊத்த துடைக்கிறா கஷ்டமாப்பா இது ஒரு வழியெல்லாம் கூப்பிட்டு விட்டு துடைக்கணும் கஷ்டம் ஊத்த துடைக்கிறா இது 25-50 25-25 சொன்னால் வேலைக்கு நீட்டாக இருக்கும் சரி இப்போ 60-60 வைக்கல கீழக்கு பசபூசியில் அமைத்த பிள்ளைக்கு வந்து ஆனால் நல்ல வேலைக்காரன்றாலப்பா இல்லை எனக்கு அவர் சோரஞ்சினோட யாரும் இந்த மாப்பிள் வைக்கிறா கண்டு படித்தவரு காணாம அவனை கொண்டு தான் செஞ்சு ஆரம்பி இல்லையா அதுக்குரிய சுவாமிகள் வச்சுருப்பாங்களோ அது கேட்ட மாதிரி செய்வாங்க இது 25-30 அதுவும் 600
60,000 போகுது. இதே அரைவாசி என்று சொன்னால் வேலை செய்கிறது நீட்டாக இருக்கும், கிளீனாக 100 வீதம் அப்படி லெவல் ஆயிருக்கும். இப்போ இந்த 60,000 எடுத்தாங்கன்னால் அது கிழக்கு பசை பூசி போட்டு வைச்சாலும் அதுக்கு வந்து 100 வீதம் அந்த நிலம் வந்து லெவலாக வராது. எப்படி ஒரு மில்லிமீட்டர் கணக்கு வித்தியாசப்படும். அப்போ இதில் அரைவாசி என்று இல்லை நீட்டாக வரும் நிலம் வந்து. ஆனால் கொமனே அவங்க வாஷ்ரூம் கண்டு இந்த 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 சைஸ் தானே அடிக்கிறாங்க. சிவர் செய்கிற ஆக்களை பொறுத்து இருக்கு. இதுவும் இதுவும் ஒரு இதுதானே நல்ல வேலை வரதான் இருக்கும். ஆனால் பாத்ரூமுக்கு கருப்பு போடக்கூடாது. கூடிய பாகம் கால்சியம் பிடிக்கும். அடிக்கடி வெளில பிடிச்சி கொண்டிருக்கு. அடியாக கழுவி கொண்டே இருக்கும். எங்களுக்கு மாவுள் வேலை என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் மாவுளவேன்னு சொல்லி பார்த்தா ரோடு ரோண்டை போடலான்னு எங்களுக்கு 3 days முன்னாடி சொன்னால் ஓகே. நான் பதிக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த ஆளோட கணக்கெடுத்து தான் நான் கொண்டு வருவேன். இது என்னது? இது அந்த இந்த சிவர் இதானே ஸ்விம்மிங் பூல். அதில் கிச்சனுக்கு பதிக்கிறது இது கிடக்கு. கிச்சனுக்கு பதிக்கிற நிலத்துக்கு சைட்டுக்கு பதிக்கிறது என்னண்டு கிச்சனுக்கும் இது இது மாதிரி தான் ஃப்ளோர். அதில் முன்னுக்கு பார்த்ததுல தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இது இது இதில் இது என்ன? இது இதுவும் வாஷ்ரூம் தானே? என்ன இல்லை இது வாஷ்ரூம் ஃப்ளோர் நிலத்துக்கு இப்படி கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் இந்த வழக்காத இழுக்கு அதை குளிச்சுட்டு நெட். இது எல்லாமே என்ன ஆஃபர் ஆனால் இல்லை ஆஃபர் இல்லைன்னு ஃபைனலாக ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. ஒன்றும்ங்களா நீங்கள் காட்டிகிட்டு போனால் அதில் நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் முன்னுக்கு என்ன அது பிடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அது நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. அது இல்லை அது வோலுக்கு இது ஃப்ளோருக்கு இது நிலத்துக்கு. இது நிலத்துக்கு முதலாவது பாருங்க உது சரி சிவருக்கு இது சிவருக்கு எடுக்கலாம். இது நிலத்துக்கு இது எப்படி இருக்கு நிலத்துக்கு நல்லா இருக்குல்ல. உங்களை கல்சியாக பிடிக்காது பிடிச்சாலும் தெரியாது. உங்களுக்கும் பிடிச்ச கலரை பாருங்க. அது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறபடியா ஓகே மாதிரி இருக்குங்க. இப்போ கல்சியம் வந்து அந்த வயலுக்கு அப்போ கருத்த மாவுண்ட நான் வெள்ளை வெள்ளை வெள்ளையாக தெரியும் தெரியுமே. நடுக வினாரி ஊற்றி கழுவி கொண்டே இருக்கணும். அப்போ பாத்ரூமுக்கு கருப்பு பெருசாக இழம்பார். வடிவாக இருந்தாலும் துப்புரவாக்குறது கஷ்டம். மற்ற உங்க நீங்கள் மாவுள் மட்டும் தான் இங்கே கிரனைட்டாக செய்கிறல்ல செய்கிறல்ல மற்ற சிங்குகள் மேலேயா இருக்கு. அந்த அந்த என்ன அந்த ஷவருடைய வந்து ஹீட்டர் வர்ற மாதிரி அந்த ஷவருடைய இல்லை ஹீட்டர் செப்பரேட்டாக இருக்கும். ஆனால் அந்த ஷவர்லேயே எல்லாம் செட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குல்ல இங்கால திருப்பின ஹீட்டர் அதெல்லாம் இருக்குது தானே இருக்குது அமையல பார்க்கலாமா இருக்கா அப்போ எதாவது போகணுமே. இது இப்படி வந்து கூட்டுறது இந்த கொழும்பு பக்கம் கிடக்குற மாதிரியா இதையா சொன்னீங்க நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கணும் கவியக்காவட்டோட அந்த ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஆனஞ்சு இது இல்லையா நான் உங்கள்கிட்ட பரிசில் இருக்கிற மாதிரி பாரு
இந்த இந்த இது இந்த மாதிரி பார்த்தேன் வரும் இந்த ஒரு செட் அப்படியே வெளியில வருதா? அந்த வெளியில வரமே தெரியாது, சைட்டுக்கு டைல் வச்சு மறைச்சுடலாம். இது அப்படியே வெளியில் வருது என்ன? ஓகே, இப்படி இது என்ன? ரெண்டு பட் ரெண்டு பொண்ணு ஒரே ஃபங்க்ஷன் தானே இல்லையோ? ஓ ஆ, மற்றது டாய்லெட். ஓகே ரைட் ரைட். ஓகே ஓகே, இது என்ன ப்ரைஸ் அண்ணா? இது இது வந்து 120 பேருமே என்ன என்னங்க ஒட்டு மாதிரி இது? இது வந்து வெளியில வர்ற மாதிரி இத உள்ளுக்கும் வைக்கலாம், வட்டி உள்ளுக்கும் வைக்கலாம். ஆனா இது சேஃப்டின்றீங்களா? இஷ்யூ வந்தா கலட்டி பார்க்கலாம். அப்படி கஷ்டம் கஷ்டமோ மற்றது போலுக்குள்ளேயும் இது வைக்கலாம். அது இல்லை, ஏன்டா இது அகலம் கூட இல்லை. இப்போ உங்களை நோங்களாங்கட 4-5 சிவரண்டே அதுதானே சிவர் மொத்தமாகணும். அப்போ இது வழியிலாம் வைக்கலாம். மற்றவங்களை ஓலுக்குள்ளே வைக்கிற மாதிரியும் இருக்கும் தானே? உங்கள்கிட்ட சிவருக்குள்ளே வைக்கிற மாதிரியும் இருக்கும் தானே? இதே தான் சிவருக்குள்ளேயும் இருக்கு, வழியிலையும் வச்சு வீட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா இது தான் இரும்பு வேணும். இது இது 120 பேர் மேல் மற்றா அந்த சிங்கிள்லாம் வந்து சென்சரோட இருக்கிறது இருக்குதானே? உங்கள்கிட்ட சென்சர் மாடல் இல்லையோ? வேறு இல்லையோ? புக் பண்ணி முடிக்கல, அதோ சென்சரோட வர்றது. இல்லை நார்மலாக எங்களுக்கு இப்போ அந்த என்ன சாரி கை நம்ம இப்படி கண்டு கழுவக்குள்ள அந்த சென்சரில் ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த கொரோனா வந்தால் அப்படியான சென்சர் ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் வந்து ஷவர் நான் காட்டின இது உங்கள்கிட்ட இல்லையா? அந்த கோஸ்ட் வந்து கூட முடியுமே? அதை விட அட்வான்டேஜ் நீங்கள் இப்போ கூடுதல் ஆக்கல. எது ஷவர் சூஸ் பண்ணுறவங்களா? நார்மல் ஷவரா? நாங்கள் என்னடா இப்போ ஒரு தடவை தானே நான் செய்கிறது. அப்போ செய்யும்போது பெஸ்ட்டாக செஞ்சிட்டோம்டா பிறகு மாற்றி கொண்டு இருக்கலாம். அதுதானே அடிக்கடி மாற்றி அதுகள என்ன அது அதெல்லாம் ஸ்டெப் ஆகிட்டாங்களா? கண்ட்ரோலர் என்ன செப்பரேட்டாக வாங்கி போட்டுற அப்படியா? அடுத்து என்ன பிரைஸ் இருக்கு? அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை வரப்படுமே? நார்மலானா இப்போ மாம்பழம் அந்த சிங்கம் அண்ட் வந்துட்டு ஹோமோட்டோ என்ன ஐட்டம் வந்தாலும் கூடுதலாக உடனே ரசோலாக தானே வந்துடுறேன். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எல்லோரும். ரெண்டுக்குள்ளே லாஸ்ட்டு டிசைன் ட்ரெண்டிங் ஆனது எல்லாம் உங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கணும் இல்லை? நார்மலாக சென்ச மாடல்கள் வந்து முதல் வந்தது அப்படியோ? கொஞ்சம் குறைவு வரது, ஏதோ ஒரு இஷ்யூ ஒன்று வருது போல் அப்படியே. இங்கே எஃப்னாக்கு கொஞ்சம் கல்சியம் இஷ்யூக்கள் இருக்குது.
மற்றது சென்சரும் ஃபெயிலியராக போனால் அப்புறம் சிக்கலானேன் அதுதானேண்ண அப்படி கையை அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை இல்லைன்னு கோஸ்ட்டும் கூட முடியும் மற்ற நீ ஃபிட்டிங் ஃபிட்டிங் எல்லாம் வயரிங்கல் அது இதெல்லாம் பழுதாயிட்டு சொன்னால் அதில் இது வந்து உங்களுக்கு இப்போ நார்மல் டேப் ஆகிற விட அதுண்ட எக்ஸ்பென்ஸாக தான் நீ வேண்ட போகிறீங்க நீங்கள் நார்மல் டேப் பண்ணால் ரெடி பண்ணணும்னு மாற்றி இனி திருத்துறதுக்கும் அதுக்கு சில வேணும் அப்படின்ட்டுருக்கேன் இப்போ அந்த அந்த ஆங்கில் அந்த அந்த உள்ளுக்கு வச்சு அந்த நான் இல்லை பார்த்த ஹோமாட்டிருக்கல ஒன்றி ஹோமாட்டோம் அதுக்கு இதெல்லாம் என்ன செப்பரேட்டாக வாங்கணும் இல்லை செப்பரேட்டாக வாங்கணும் செட்டாக வராது அதோட வராதா அதில் வந்து ஹோமாட்டும் டேங்கும் சீட் கவர் தான் ஆ இதெல்லாம் செப்பரேட்டாக வாங்கணும் ஆ ஓகே அப்போ அந்த நீங்கள் ஹார்டிங் அந்த என்ன போய் இன்ஸ்டன்ட் இருக்குது இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் அதுக்கு என்ன வரண்டி எதுவும் இருக்கோ இல்லை என்ன ஃபைவ் இயர்ஸ் வரண்டினா இப்போ நீங்கள் வந்து எது மிஷுவனா வந்து பார்ப்பாங்க அப்படியோ இல்லை நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரிப்பேர் பண்ணி தருவோம் ஆ கொண்டு வந்து கொடுக்கணும்னா அப்படியே கொடுப்பீங்களா நான் புதுசாக கொடுக்க முடியும் இல்லை 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 அது வந்து இப்போ பழுதார ஏழாவதுன்றால் புதுசாக கொடுத்து கொடுப்போம் மற்றபடி ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்க அண்ணா நாங்கள் கலட்டி கொண்டு தரணுமே கலட்டி கொண்டு ஓகே நோ அந்த இன்ஸ்டன்ட் இஷ்யூ வந்தால் எங்கள் சில நேரம் அனுப்பி நாங்கள் பார்ப்போம் ஆ இல்லை ஏண்டா இப்போ நம்மளாம் ஹீட்டர்லாம் கலட்டிட்டு வர்றன்றது கொஞ்சம் சிரமம் தானே என்ன இல்லை இது நீங்கள் லைன் இருக்கு லைன் மட்டும் தான் இதுக்கு கழுவிருப்பீங்க லைனும் ப்ளஸ் பண்ண இல்லை ஓ மற்ற இது இந்த பாவனத்தன்மையில் எப்படி நான் ஓட்டங்கள் அப்படி கூட எடுக்கிறாங்களோ வரண்டி ஆ மற்ற ஹீட்டர் ஹீட்டிங் எல்லாம் இப்படி ஓகே என்ன ப்ரைஸ் இது ரன் பண்ணி தான் ஹீட்டா மிக்ஸ் பண்ணி ஓகே ரெண்டும் வர வர கலடி இது என்ன ப்ரைஸ் என்ன இதில் போகுது என்ன இதோட இதை சொல்கிறீங்களா ஆ சேர்ந்து வர்றதால தொண்ணூற்றி மூன்று ரெண்டாவது இப்போ நாங்கள் இப்போ ஹீட்டர் போ ஹீட்டர் பக்கம் திருப்பினா கொஞ்சம் ரன் ஆகி தான் ஹீட்டா ஏன்னா இப்போ நான் அன்றைக்கி உங்களுக்கு காட்டின உண்டு அதுக்கு வந்து ஹீட்டர் செப்பரேட்டாக அடிச்சிருக்காங்க திருப்பின உடனே நோனோ அந்த ஹீட்டர் உண்டு அதில் ஹீட்டர் ஓ ஓ ஹீட் ஆகி இருக்கும் தண்ணி ரெடியாக தண்ணியாக ஹீட் ஆகி ஹீட் ஆகி இருக்கும் அது பதினஞ்சு லிட்டர் முப்பது லிட்டர் இருக்குது அப்போ நீங்கள் அதை கொடுத்தோன்னா அது எப்படி ஒரு ஹீட்டர் வந்து செப்பரேட்டாக ஹீட் பண்ணிக்கலாம் இந்த ஹீட்டர்லாம் இந்த ஹீட்டர் டேங்க் மாதிரி தண்ணி வந்து இந்த அவுட் லைனில் என்ன இருக்கும் இங்கே ஹீட்டர் வந்துட்டு இருக்குது அங்கால அந்த ஷவர் செட்டப் இருக்குது அது அந்த ஹீட்டர் வந்து ஆல்வேஸ் ஒன்றிலே இருக்கும் இது ஆல்வேஸ் ஒன்றிலே இருக்கும் அது இதில் வந்து இந்த கீழே இருக்குது இந்த கண்ட்ரோல் இருக்குது தான் இது உண்டு இதை இங்கால திருப்பினு சொன்னால் ஹீட்டாக வரும் இங்கால திருப்பினா கூட அது வந்து இதே மாதிரி டேங்க் மாதிரி தான் அதில் ஹீட் ஆகி வச்சிருக்கும் தண்ணி இப்போ டக்குன்னு திருப்பினா அந்த ஹீட் அப்படியே வரும் அப்போ நாங்கள் டேங்க் ஒன்று செப்பரேட்டாக பூட்டிட்டு நார்மல் இன்ஸ்டன்ட் நார்மல் நீங்கள் எப்படி நார்மல் ஷவர் ஒன்று போட்டு டேங்க் ஒன்று போட்டு கூட்டினீங்கன்னா நீங்கள் ஹீட்டர் சொன்னால் உடனே ஹீட் இதில் அந்த கரண்ட்கள் அப்படி இஷ்யூ ஒன்றும் இல்லை அப்படி ஒரு இஷ்யூ ஒன்றும் இல்லைண்ணே நம்மளா ஓகே கவியகாவிட்ட வந்து அங்கே இப்போ ஹீட்டர் வந்து ஹீட்டர் ஒன்று செப்பரேட்டாக இருக்குது அது ஆல்வேஸ் ஒன்லே இருக்கும் இல்லை இப்போ சென்டரில் விட்டோம்னா கீழே உள்ள ஹீட் கண்ட்ரோல் கீழே இருக்கும் அதை சென்டரில் விட்டோம்னு சொன்னால் மேலால் எது யூஸ் பண்ணாலும் தண்ணி வந்துருக்கும் மிஞ்சால திருப்பினா ஹீட் ஆகும் மிஞ்சால திருப்பினா கூலாக வரும் அது சரி நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் இது தனியாக பச்சதுனே கொடுக்குறோம் இதுக்கு உள்ளதான் ஹீட் பண்ணிங்களோ தண்ணி இதை ஹீட் இது இதுக்கெல்லாம் ஹீட் ஆகி வழியில் வரும் ஆல்ரெடி ஹீட் ஆகி இருக்கும் அந்த ஹீட்டோட வரும் அதுக்குள்ளால நான் உடனடியாக ஹீட் கீப் ஹீட் பண்ணி அனுப்பி கொண்டிருக்கும் ஸ்பீடாக வரும் அடுத்த
இதுவும் நாங்கள் ஆல்வேஸ் ஒன்றும் இல்லை வச்சுட்டு அப்படி தானே இல்லையா? அப்படி வருமா? ஆ, ரெண்டுக்குள்ள என்ன மாதிரி என்ன குவாலிட்டி? இதே மாதிரி தான், அது வந்து ஒரிஜினல் ஸ்டீல் கலர். இது வந்து குரோமியம் கோட்டிங் தான். ஆ, அது வந்து கரெக்ட். ஆனா இவ்வளவு 8 லட்சம் 7 லட்சம் இது டூ மச். ஏனா இது நார்மலா இது 1 லட்சம். அதுக்கெல்லாம் வாரண்டி வரும். ஆ, அது இந்த பெனிஃபிட். இப்ப நீங்க இதுல வந்து நார்மல் இப்படி தான ஷவர் ஒரு ஃபோர்ஸ்ல அனி வரும். அது வந்து டபுள் ஃபோர்ஸ் வரும். நீங்க ஹேண்ட் இது ஹேண்ட் ஷவர் இருக்குல்ல, ஹேண்ட் ஷவர்லயே 4-5 இது இருக்கு. பதினொன்று நாங்கள் ஒரு 2-3 டேஸில் வந்து சொன்னாலும் எங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் நீங்கள் குவாலிட்டியில் தருவீங்க தானே என்ன? ஓகே. இதை விட மட்டும் அந்த 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 இது இருக்குல்ல அந்த வாஷிங் அந்த அந்த அது அது என்ன மாதிரி என்ன ப்ரைஸ் அது போகுது? இப்போ வந்து எங்களுக்கு 1,54,000 இருக்குது. அந்த கண்ணாடி கூடு மூன்றுக்கு 4 மூன்று அடிக்கு 4 அடி அந்த கணக்கில். அதை விட பெருசு அது 2.5 புது 2.5 அது என்ன ப்ரைஸ் அது? இது இப்போ கிட்ட ஸ்டாக் இல்லை. ஸ்டாக் இல்லை. நாங்கள் அந்த 3-4 அடி தான் இருக்குது. அதுங்க அது இல்லையா? சாம்பிள் இல்லையா? சாம்பிள் இல்லை. அதில் அதில் 5-6 ப்ரைஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு 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 கட்டை கட்டி போட்டு சீலை போட்டு இதுன்ற மாதிரி செய்தால் இது வந்து கொஞ்சம் காலத்தில் இதுகளுக்கு எல்லாம் ஹெல்ப் பிடிக்கும். இதுகளுக்கு எல்லாம் அந்த கிட்டிகளுக்கு எல்லாம் ஹெல்ப் பிடிக்கும். சரியும் இதெல்லாம் கழுவுறையெல்லாம் சில்லெடுத்த வேலை இது. ஆ, இது தேவையில்லைன்றீங்களா? இது பெருசாக தேவைப்படாது. நீங்கள் உங்களை விரும்பினா செய்யுங்க. ஆனால் இதுகளெல்லாம் இந்த துப்புரை வாக்குறையெல்லாம் துப்புரை வாக்குறையெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இல்லை, அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு ரூமு கண்டாலும் எல்லா செட்டப்பையும் வச்சு விடலாம். மற்றதில் அதுக்கும் நோமலாக ஃபிட் பண்ணி விட்டு மாதிரி போடுற மாதிரியும் இந்த பக்கத்தை கொஞ்சம். ஆனால் நான் காட்டினேன் அந்த ஃபோனில் காட்டின ஹீட்டர் அது வந்து உங்களுக்கு அது அது எடுக்கலாதோ? வந்து சீப்பா இருக்கு. காரணம் என்ன? என்ன வித்தியாசம்? தண்ணி வந்து புஷ் பண்றது இந்த ரெண்டு சைடெல்லாம் வரும். மற்றதுக்கு சிலதுக்கு அவாசி மட்டும் இதுல ஓட்ட வரும். தண்ணி அதுக்குள்ளால மட்டும் பெறுமா? உள்ளதுக்கால வரும். மற்றதுக்கு ஃபுல்லா வரும். ஓ, நார்மலா ஃபுல்லா தானே எல்லாத்துக்கும் பெரும்பாலும் வருது. இங்க ஃபோர்ஸ் பண்ணி இங்க சுத்தி கொண்டு வரும் தண்ணி. வரைய இது என்ன விலை? இது எத்தனை லிட்டர்? இது எல்லாமே 6 லிட்டர் தானே? மற்ற இந்த தண்ணி நிரம்புறதே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரித்தானே? ஒரே அளவு சார்ந்ததான். தண்ணி அந்த ஒட்டு புஷ்லயே நல்ல பாஸ்டா அடிக்கிற மாதிரி இருக்கும். அது முக்கியம். சில 2-3 தடவை புஷ் பண்ணணும். நிரம்ப விட்டு நம்ப விட்டு சில நிரம்புறதுக்கு காத்து கொண்டு இருக்கணும். அப்படி இல்லாம ஒரே அடியும் காட்டும் போது அதை எடுத்துருவீங்க தானே? முடியிற மாதிரி வராதா? அப்படி வராதானே? எடுத்துருவீங்க?
இது பதிஞ்சிருக்கீங்க இல்லைங்களே. இது என்ன ஸ்டிக்கரா மாம்பழம்? நாளையில கூட்டே இல்லை, அது என்ன மாம்பழம்? ஒரு நாளையில கூட்டே இல்லை. கவியக்காவிட்ட இது இருந்தது, ஆனால் அது ஸ்டிக்கர் வந்து இப்படி ஸ்டிக்கர் சிவரில் சொல்கிறீங்களே. இது மாம்பழம், இது மாவுள் மாதிரி பதிச்சிருந்த சிவரில் சொல்கிறீங்களே. இதில் ஆனால் அப்படி செய்கிறதுன்னு இல்லை, அதுவும் படிவு தானே. அதுவும் படிவு, ஆனால் அதுக்கு மேலே காசு கூட முடிஞ்சு காசு தானோ, 4 லட்சம் ஏதோ முடிஞ்சால் சொன்னேன். இதை விட ஸ்பீட் அடிக்கிற குமட்டலும் இருக்கா? ஸ்பீட்டாக தண்ணி அடிக்கிறது உலகாரக வைக்கலாமே, இதை ரெண்டு எடுத்து நீங்கள் எடுத்து வைப்பீங்களா? வைக்கலாமோ? இதை விட இதை விட பெஸ்ட் ஸ்டாக் இருக்குது தானே, ஸ்டாக் இருக்குது தானே. உங்களை வீட்டுக்கு அம்மா எடுக்கப்படுறீங்களா? வெயிட் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. நாங்கள் நாளைக்கு இது அப்போ இது அப்போ எப்போ எடுக்கலாம்? அது நார்மல் வொர்க்கிங் டேஸ்னா 2 டேஸ்ல எடுக்கலாம், 2 டேஸ்ல ஸ்டாக் இருந்தது முடிஞ்சது எங்கிட்ட. இது இப்போ உங்கள்கிட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக் என்ன? இங்கே இல்லை, நான் ஓர்டர் பண்ணி எடுப்போம். நாளைக்கு கஷ்டம். நார்மல் நீங்கள் ஒரு மண்டே போட்டுருந்தீங்கன்னா அப்புறம் அடுத்த பேர் தான் கேட்கலாம். பட் அதெல்லாம் வாஷ்ரூமில் வைக்கிற ஐட்டங்களே, நான் அந்த ஷோப் வைக்கிற அந்த மாதிரி என்ன, அதில் ஒவ்வொரு ப்ரைஸர் ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த இருக்குது. இது சென்சர் தானே? இது இந்த யூரினல் சென்சர். ஓகே ஓகே, இது இருக்குதா அப்போ உங்கள்கிட்ட? ஆ ஆ ஆ, இது வீட்டுக்கு தேவையில்லை தானே? அந்த மற்ற நார்மலாக ஹோட்டல் வழியெல்லாம் இதுதான் நாங்கள் வச்சுருப்போம். சரி, அப்போ நாங்கள் கிளம்புவோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, நிறைய டைம் எடுத்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் இங்கே தான் வருவோம், ஆனால் இப்போ இல்லை, ஃபைனல் பண்ணி போட்டு இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து ஓர்டர் பண்ணிட்டோம்னு சொன்னால், அதாட்டி நாங்கள் இப்போ ப்ரீபெய்ட் பண்ணி வச்சுருந்தாலும் நாங்கள் சொல்கிற டைமில் நீங்கள் அதே ப்ரைஸே தருவீங்க தானே? ஓர்டர் பண்ணி அட்வான்ஸ் ஒன்று கட்டி விட்டால் சரி அண்ணா, ரைட். 50% கட்டணும். ஓகே, 5 லேக்ஸ் கட்டணும். நீங்கள் டெலிவரி எல்லாம் என்ன செய்வீங்களா? நீங்கள் கூட எடுத்தால் பண்ணுவீங்க, குறையண்டா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரீங்க. மற்றது டிரான்ஸ்போர்ட்டும் மாபிள் கொஞ்சம் சேஃப்டியாக கொண்டு வரணுமே இல்லை? கஷ்டம் கஷ்டம் ஏன்னா. ஓகே, கிளம்புவோம்மா. சரி, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஓகே.